ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி யூடியூப்பில் ஐ கார்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்களுக்கும் அதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் யூடியூபர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏற்கனவே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த ஆப்ஷன் எப்படி செய்ய தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் ஐகார்னா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காங்க. ஐகார்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ மேலே நான் ஒரு ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐ மாதிரி வந்து ஜஸ்ட் பாப்பப் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவுக்கான ஒரு லிங்க். ஸோ இதை இந்த இடத்துல நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கை பார்த்திங்கன்னா நம்ம இதில் பாப்பப் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோவுக்கு நம்மளே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டென்ட் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் இல்லை. ஸோ ஏதாவது கொலாப் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த சேனலோட கண்டென்ட்டு அடுத்த வெப்சைட்டை கூட நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இந்த ஐ கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டத்தில் உள்ள ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ சிஸ்டத்தில் உள்ள ப்ரௌசரில் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு டேஷ்போர்டு வீடியோஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கு எந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இந்த ஐ கார்டு க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐ கார்டுக்கு பார்த்திங்கன்னா மேலே, அதாவது அந்த வீடியோ மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கான எடிட்டிங் பேஜ் வரும். ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டீட்டெயில்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு அந்த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பப்ளிக்கா இல்லை பார்த்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஐ கார்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்டுன்றிருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஐ கார்டுங்கிறது தனி டேபாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஐ கார்டை பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணலாம், இல்லை ப்ளேலிஸ்ட்டு போடலாம், இல்லை பார்த்திங்கன்னா எஸ்ஆர்னோங்கிற போல் மாதிரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க்கை கூட கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அஞ்சு ஐ கார்டு வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஐ கார்டை க்ரியேட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம வச்சுருந்த ஐ கார்டு பாப்பப் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த ஐ கார்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடிட்டிங் அந்த வீடியோ பேஜ் இருக்குல்ல, வீடியோ பேஜில் போய்ட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சேவ் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.